எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடல் சார்ந்த தவள்களையும் மீனவர்கள் சார்ந்த தவள்களையும் பதிவிடுவதில் உங்கள் ராமேஸ்வரம் மீனவன். எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்க போற வீடியோ பதிவுனா, அம்மாவுடைய கைப்பக்கத்திலையும் வீட்டுக்காரங்களுடைய கைப்பக்கத்திலையும் இரண்டு பேரும் சேர்ந்து கனவா மீன் வடை வந்துதான் இன்னைக்கு சமைச்சு எடுத்திருக்காங்க. அதத்தான் இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம பாக்க போறோம். சமைக்கிறதுக்கு வந்து கனவா மீன் தான் இருக்குது. இந்த கனவா மீன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, வடைதான் சுட போறோம். இப்ப வாங்க கனவா மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். என்ன தங்க பிள்ளைகளா சொல்லுங்க, எங்க அப்பா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் டாடா சொல்லுங்க. ஏமா நீங்க சொல்லுங்க. மஞ்சப்பொடிக்கிறோம். கொத்தமல்லி பச்சைக்காய் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த கனவா மீனோட நல்லா விரவி எடுத்துக்கலாம். வெங்காயம் தேவைக்குள்ள, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சிக்கன் பொடி,
ஏ ஜெனி, நம்ம முத முத வடைய பிள்ளைகளுக்கு வச்சு கொடு. கனவா மீன் வடைய நாங்க வந்து சுத்தி எடுத்தாச்சு. இப்ப முத முத உள்ள வடைய வந்து நாங்க எல்லாருமே வந்து சும்மா டேஸ்ட் பார்க்க போறோம். எப்படி இருக்கு வடை? நல்லா இருக்கா? தியாமா தியாமா, நீங்க திங்கலையா? அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் வந்து மொதல் ஷிஃப்ட்டு எல்லாரும் ருசி பார்த்தாச்சு. இது ரெண்டாவது ஷிஃப்ட்டு, மூணாவது ஷிஃப்ட்டு வந்து அடுப்பில் கிடக்கு. எவ்வளோ ஒரு அருமையாக கடையில் சுடுற மெது வடை மாதிரி இருக்குன்னு பாருங்கள். எந்த ஒரு மாவுமே கலக்கலை, வெறும் கனவாக வடைக்கு தேவையான பொருட்கள் தான் சேர்த்தோம். எல்லாத்தையுமே வீடியோ பதிவில் காமிச்சிருக்கோம். அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் வந்த இந்த ஒரு வடை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத மறக்காமல் வந்து வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வடையை சாப்பிட்டு டேஸ்ட் பார்ப்போமா? கனவா மீன் வடை வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா வந்து கடையில் விற்கிற மெது வடை மாதிரியே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. முதல் ஷிஃப்ட்டு வந்து நம்ம சுட்டு சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து சாப்பிட்டாச்சு. இரண்டாவது ஷிஃப்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது மூணாவது ஷிஃப்ட்டு. கனவா மீன்களை பொறுத்தவரையே வந்து நம்ம வறுத்து சாப்பிட்ருப்போம், இல்லைனா கிரேவியனி சாப்பிட்ருப்போம். அப்படி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் அதை சவைச்சு சாப்பிடுவோம். ஆனால் கனவா மீனில் சுடக்கூடிய வடையை வந்து கடித்து சாப்பிடணுமே தேவையில்லைங்க. கடையில் உள்ள மெது வடை எப்படி இருக்குமோ அதே அதோட ரொம்ப நைஸாக இருக்குது. கனவா மீனையே நம்ம இப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட தோணுதுங்க. உப்பு காரம் எல்லாமே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு டேஸ்ட்டுக்குன்னு சொல்லி பத்து வடைக்கிட்ட நான் தின்னுட்டேன். இப்போ வீடியோவுக்காகவும் தின்னுக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக கனவா மீன்லாம் கிடச்சா கண்டிப்பாக நம்ம எப்படி கனவா மீன் வடை சுட்டு சாப்பிட்டோமோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்குமே வேற அளவு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புதுசாக பண்ணி நம்ம சேனலில் கொடுங்க. வேறு ஒரு கடல் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட அனுபவங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பயந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வரம் மீனவன், நன்றி. என்னவா எது வேணும் உங்களுக்கு? சட்டை எடுத்துருக்கிறீங்களா? உங்களை தனியா எடுத்துக்கிற புரியலாக்கு. சென்னைக்கு மூணு வடை வச்சிருக்கேன். இதுக்கு மேல தின்னம்னா அவளும் கோவப்பட்டுருவா. சாப்பிடுங்க. ஒன்னே ஒன்னு கேமராமேன் ஜெனிக்கு. இந்தா